தன்யா பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, கன்னடம் ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ அவங்கள பற்றியான சில இஷ்யூஸ் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து தமிழர்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, இவங்களை எப்படி இந்த முக்கியமான ரோலில் போடலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா அந்த இஷ்யூ பற்றி? அதை பத்தி அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அது என்ன அலிகேஷன் போச்சுன்னா, இப்ப தமிழர்களை பத்தி சில அவங்க வந்து கன்னடம் இல்லையா, பெங்களூருக்கு சப்போர்ட் பண்ணி தமிழர்களை வச்சு சில விஷயங்கள் தப்பா பண்ணி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது முன்னாடி நடந்திருக்கு, பட் இதை வந்து இப்போ அந்த லால் சலாம் படத்துல அவங்க நடிக்கிறதுனால அதை வந்து எலிவேட் பண்ணி பேசிட்டாங்க. ஸோ நிறைய பேர் அதை ஆதங்கமா தமிழர்கள் எப்படி அவங்க முக்கியமான இந்த ரோல்ல போடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க, சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயத்தை இப்படி மாத்துது அப்படின்றத? தமிழர்களுக்கு எதிராக பேசின கன்னட ஆர்டிஸ்டை நம்ம யூஸ் பண்றோம், கன்னடத்தை பற்றி பேசின தமிழ் ஆர்டிஸ்ட்டும் அங்கே நடிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல, அது பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய கருத்துக்கள் இல்லை. ரெண்டாவது, காஸ்டிங்கை பொறுத்தளவில் அது வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பு டைரக்டர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது.